மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. ஸோ யாரு கூட நீங்க போட்டி போடாதீங்க. இவங்களோட பெட்டரா இருக்கணும், ஏன் இவங்க மாதிரி வர முடியல அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களை விட நீங்க இன்னொரு பெட்டர் பர்சன் ஆகிறதுக்கு அந்த முழு எனர்ஜி முழு முயற்சியை போடுங்க. இந்த ஆமை முயல் போட்டி கதை எல்லாத்துக்கும் தெரியும் ஓகேங்களா. ஆமை உண்மையிலேயே முயலை விட வேகமா ஓட போறேன்னு நினைச்சிருந்துச்சுன்னா அந்த போட்டியிலே கலந்துருக்காதுங்க. ஆமா தானே? சோ ஆமை என்ன பண்ணுச்சு, அதோட பெஸ்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு அந்த போட்டியில கலந்துகிட்டதுனாலதான் நாம ஜெயிச்சிட்டேன். சோ சேம் திங், நீங்க நீங்க நினைச்ச விஷயத்த அடையணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், மத்தவங்க கூட எல்லாம் போட்டி போட தேவையில்ல, அவங்கள கம்பேர் பண்ணி உங்களை நீங்க தாழ்த்திக்க தேவை கிடையாது. உங்களை விட ஒரு பெட்டர் பர்சனாக உங்களால ஆக முடியும். உதாரணத்துக்கு நீங்க லேட்டா எஞ்சிருக்கிற பழக்கம் இருக்குங்களா, ரொம்ப சிம்பிள், நேரத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் வெள்ளையா எழுந்து பாருங்க, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வெள்ளனே எழுந்து பாருங்க, இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துருச்சுங்களா? சோ படிக்கிற மாணவர்கள் நேற்று இவ்வளவு படிச்சிருக்கீங்க, இன்னைக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க, உங்களோட எக்ஸாம்க்குள்ளுக்கு அல்லது பரீட்சைக்கு முன்னுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அக்யூமுலேட்டிவ்லி நீங்க பாப்பீங்க. வர்த்தகர்களாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்க இன்னைக்கு சம்பாதிச்சதை விட நாளைக்கு ஒரு 1% கூட சம்பாதிச்சு பழக்கப்படுத்துங்க. அந்த மாதிரி டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு காலகட்டத்தில இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சோ உங்களோட எனர்ஜி எல்லாமே உங்களை ஒரு பெட்டர் பர்சனாக மாத்துறதுக்கு தாங்க, மத்தவங்க கூட போட்டி போட்டு அதனால வந்து மன கஷ்டம் ஏற்படுத்த அங்க வந்து எனர்ஜியை கண்டு கண்டிப்பாக வீணடிக்காதீங்க. சோ நிச்சயமாக இந்த அறிவுரைய இன்னையில இருந்து ஃபாலோ பண்ணி பாருங்க, சில தினங்கள்லயே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களாலேயே உணர முடியும். இது நிச்சயமான சத்தியமான ஒரு வார்த்தை. சோ கண்டிப்பாக இந்த மாற்றம்ன்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு மட்டும் நடக்கிறதோட நம்மள சுத்தி இருக்கிற நிறைய பேருக்கும் நடந்துச்சுன்னா முன்னேற்றம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிச்சயமாக இந்த காணொலியை வந்து பயன் இருக்கிறவங்க யார் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. பட் ஷேர் பண்ணிட்டு சும்மா விட்டுறாதீங்க, நீங்க இத என்னென்ன விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதை இன்னையிலிருந்து இம்ப்ரூவ் பண்ணவும் ஆரம்பிங்க. ஞாபகம் இருக்கட்டும், யாருமே யாருக்கும் போட்டி கிடையாது, மத்தவங்களை கம்பேர் பண்ணி நீங்க உங்களை தாழ்த்திக்காதீங்க. நிச்சயமாக நீங்க ஒரு பெட்டர் பர்சனா வர்றதுக்கு நேற்று விட இன்று வந்து ஒரு பெட்டரான விஷயத்தை செய்யுங்க, மாற்றம் நிச்சயமானது, அதை நீங்க அனுபவபூர்வமாக வந்து நிச்சயமாக அனுபவிப்பீங்க. வெற்றி வணக்கம், டாக்டர் புனிதர். Thank you.